வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாதவிடாய் டைமில் என்னென்ன ப்ராப்ளம் கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரெகுலராக பீரியட் வந்தாவே நமக்கு பீரியட் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு பிசிஓஎஸ் இல்லை, பிசிஓடி இல்லை அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக அது கிடையாதுங்க. நமக்கு கரெக்டான மந்த்லி பீரியட் எது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாதவிடாய் டைமில், அதாவது பீரியட் சைக்கிள் அப்போது உங்களுக்கு எந்த ஒரு வலியும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கரெக்டான பிளட்டிங் இருக்கணும், உங்களுக்கு எந்த ஒரு டைம்னஸ் இருக்கக்கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு டிப்ரெஷன் மெயினாக இருக்கவே கூடாது. அடி வயிறெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பீரியட்னு பார்த்தோன்னா 28 டேஸ்க்கும் ஒன் டைம் தான் இருக்கணும். அதாவது 21 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு திரும்பவும் பீரியட் ஆயிடுச்சுன்னா அது கரெக்டான பீரியட் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகியும் பீரியட் வரல, 3 மாதத்துக்கு 1 முறைக்கு தான் நான் எனக்கு பீரியட் வருது அப்படின்னாலும் அது கரெக்டான ரெகுலர் பீரியட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெகுலராக பீரியட் வந்தும் ஒரு 10 நாளைக்கு மேலே உங்களுக்கு அதிகமான இரத்தப்போக்கு, அதாவது அசாதாரண கர்ப்பப்பை இரத்தப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே அது அதிகமான பிரச்சனை தான். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உதிரப்போக்கு மேக்சிமம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நாப்கின் மாத்துறீங்க அப்படின்னா அது பிரச்சனை தான். அது மட்டும் இல்லை, சுத்தமாகவே ஒரு நாளைக்கு ஒரு 2 நாப்கின் கூட மாற்றலை, எனக்கு பீரியட் கரெக்டாக இல்லை, பிளட்டிங் ஓவர்ஃப்ளோ கரெக்டாக இல்லை, இதுவுமே ப்ராப்ளத்து கொண்டு தான். அடிக்கடி முதுகு வலி இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, அது மட்டும் இல்லை யூரின் போகிறப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் பிசிஓடி தான். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு மந்த்லி, ஆனால் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, எனக்கு நார்மலாக இருக்குது, பீரியட் கரெக்டாக எனக்கு 21 நாளைக்கு 1 முறை வருது, அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி ஒரு 3 நாப்கின் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு ஓவர்ஃப்ளோவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் சொன்ன இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இர்ரெகுலர் பீரியட். இர்ரெகுலர் பீரியட் மட்டும், பீரியட் வராமல் இருக்கிறது மட்டும் இர்ரெகுலர் பீரியடில், இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருக்கிறது கூட கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ நீங்கள் நேச்சுரலான முறையில் உங்களுக்கு பிளட்டிங் ஓவர்ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வலியும் இல்லாமல் எல்லா நாட்கள் போலையும் மாதவிடாய் நாட்களையும் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெர்பலைஃப்பில் இருக்க உமன் சாய்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருந்தாலும் கிளியர் பண்ணும், உங்களுடைய நியூட்ரிஷன் கரெக்டான லெவலில் உங்கள் கர்ப்பப்பைக்கு ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடும் கிளியர் ஆகும், அது மட்டும் இல்லை உங்களுடைய ஓவர் பிளட்டிங் ஃப்ளோவும் ஸ்டாப் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டான சப்போர்ட்டிவான நியூட்ரிஷனாக ஹெர்பலைஃப்பில் இருக்க உமன் சாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் டிஸ்பிளேயில் இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பை பை, பாய் விவர்ஸ்.